அடுத்தது தொண்டி ஃபைசல் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஒரு குருடர் ஜமாத்து தொழுகைக்கு வந்தாக வேண்டும் எனவும் வராமல் இருக்கலாம் எனவும் முரண்பட்ட ஹதீஸ்கள் உள்ளன, இதை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது கண்ணும் தெரியாத ஒரு ஆள் பள்ளி வாசலுக்கு தான் வரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகணும் என்றும் ஹதீஸ் இருக்கிறது, இல்லை வர தேவையில்லை அவருக்கு விதிவிலக்கு இருக்குது என்றும் ஹதீஸ் இருக்கிறது, இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிற மாதிரி ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், முதலாவது கருத்தில் உள்ள ஹதீஸ் வந்து அபு ஹுரைரா அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் அமா, ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனிதர் வந்தார், குருடர் வந்தார், வந்து காலை யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னஹு லைஸலி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு என்னை கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு காயிதுனா அந்த அழைத்து செல்பவர், காயிதமில்லத்துங்கிறாங்கல்ல, காயிதுனா நடத்தி செல்பவர், என்னை நடத்தி செல்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் குருடராக இருக்கிறேன், நானாக பள்ளிக்கு போக முடியாது, கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து நினைச்சிட்டாங்க, அனுமதி கேட்குறார். அப்போ ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க, சரி போ, நீ வர வேண்டியதில்லை, நீ வீட்டில் தொழுதுக்கிறலாம், வர வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாங்க. சொன்னவொன்னே அவர் திரும்பி போகிறார், போனதை திருப்பி கூப்பிட்றாங்க, திருப்பி கூப்பிட்டு ஹல் தஸ்மவும் நிதா பிசலாத்தி, தொழுகைக்கு சொல்கிற பாங்கு உனக்கு கேட்குதான்னு கேட்குறாங்க. காலை நாம் ஆமாங்கிறார், அப்போ வந்துடும் நீ அப்படிங்கிறாங்க. முதல்ல எனக்கு கண்ணும் தெரியாது, கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆளுமே இல்லை, எனக்கு பள்ளிவாசலுக்கு நான் வராமல் இருக்கலாமா, ஜமாத்துக்கு வராமல் இருக்கலாமான்னு அவர் கேட்குறாரு. தாராளமாக வராமல் இருக்கலாம்னு முதல்ல சொல்லிவிட்றாங்க. அப்புறம் அவர் திரும்பி போகிறால திருப்பி கூப்பிட்டுக்கிட்டு ஹல் தஸ்மவும் நிதா பிசலா, தொழுகைக்கு சொல்கிற பாங்கு உனக்கு கேட்குதா, அந்த பாங்கு கேட்குற தூரத்தில் இருக்கிறியான்னு அர்த்தம். பாங்கு கேட்குறேன்னு அர்த்தம், பாங்கு கிட்டத்தில் தான் கே தூரமாக இருந்தால் கேட்காதுல, பாங்கு கேட்குற தூரத்தில் இருக்கிறாங்க இருக்குது, அதை கேட்குறாங்க. அவர் ஆமாம் கேட்கும், பாங்கெலாம் கேட்கும், பாங்கு கேட்கும்னா அஜீப் பதில் கொடு, பாங்குக்கு பதில் என்ன வந்துருன்னு அர்த்தம், நீ வரத்தான் வேணும், உனக்கு சலுகை இல்லைன்ட்டாங்க. அப்போ சலுகை இல்லைன்னு சொல்லக்கூடியது இந்த ஹதீஸ். சரி, சலுகை இருக்குங்கிற ஹதீஸை பார்த்தீங்கன்னா, சலுகை இல்லைங்கிற இந்த ஒரு ஹதீஸ் தான் இருக்குது, சலுகை இருக்குங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான ஹதீஸ் இருக்குது. ஒருத்தர் இத்துபா நிபுணர் மாலிக்னு ஒரு சஹாபி, இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் 667வது ஹதீஸாக இருக்கிறது. இத்துபா நிபுணர் மாலிக் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் கண் தெரியாதவராக இருந்து தன்னுடைய சமுதாயத்துக்கு இமாமத் செஞ்சார், ஒவ்வொரு பகுதிக்கு இஸ்லாத் தழுவுனவுனே அங்கே உள்ள ஒரு ஆளை இமாம் ஆக்கிடுவாங்க, இவர் கண்ணும் தெரியாதவர் நல்லா துளுவிப்பார், இவர் இமாமா ரசூல் ஆக்கி வச்சுருந்தாங்க. அப்போ ரசூல்லாட்ட வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு வெள்ளம்லாம் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது, இருட்டாக வேறு இருக்கிறது, நானே அறகுறை முழுக்குருடு கூட இல்லை, ஈரோடு பசர் ஏன்னா வந்து இருட்டுன்னு சொல்கிறாரு நடத்தம், அவர் கொஞ்சம் பார்வை கொஞ்சம் தெரியுதான் நடத்தம், கொஞ்சம் இருட்டாக வேறு இருக்குது, லரீருள் பசரி, நான் கொஞ்சம் பார்வை குறைவுள்ளவனாக இருக்கிறேன், அறக்குருடு மாதிரி சொல்கிறார். அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் என் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, ஒரு நாளைக்கு வந்து அங்கே ஒரு இடத்துல நீங்கள் தொழுவுங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறார், என் வீட்டுக்கு வாங்க, ஒரு இடத்துல நீங்கள் தொழுவுங்க, அந்த இடத்துல நான் தொழுகிற இடமா நான் ஆக்கிக்கிறேன், பள்ளியாக்கெல்லாம் வர முடியாதுங்கிறார். பர்மிஷன் இவர் கேட்கல, முடிவு இவரே எடுத்துடுறாரு. இவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் வந்து எனக்கு தொழுக முடியாது, எனக்கு இயலாது, அதனால் நீங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு இடத்த நான் காட்டுறேன், அந்த இடத்துல நீங்கள் தொழுவுங்க, நீங்கள் தொழுன அந்த இடத்தை நான் தொழும்பிடமாக ஆக்கி கொண்டு நான் அங்கே தொழுதுக்கிறேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. மதினாவுக்கு வெளியே உள்ள பகுதி இதெல்லாம். அப்போ கேட்குறாங்க, ஃபகால ஐனா துஹிபான் உசல்லி, எங்கே நான் தொழுவுன்னு சொல், எங்கே நான் தொழுவதை நீ விரும்புகிறாயின்னு கேட்குறாங்க. அவர் வீட்டில் ஒரு இடத்த காட்டுறாரு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நினைச்சாங்க அந்த இடத்துல தொழுதுட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், கண் அறகுறை பார்வை உள்ளவராக இருக்கிறாரு, அவருக்கு வர முடியலைங்கிறாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, இமாமவர் இருந்துக்கிட்டு இருக்காரு, போய் வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு, இருந்தாலும் எனக்கு சிரமமாக இருக்குங்கிறார். அந்த சிரமத்தை கருத்தில் கொண்டு என்ன செய்கிறாங்க ரசூல்லா, அவர் பர்மிஷனும் கேட்கல, என்ன கேட்கல, நான் வீட்டில் தொழுது கொள்ளலாமான்னு கேட்கல, இப்போ முடிவே எடுத்துடுறாரு, நான் வீட்டில் தொழுது கொள்ளலாம், எந்த இடத்தில் தொழுவது என்பதற்கு நீங்கள் வந்து தொழுவீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது, கண்ணு தெரியாதவராக இருந்தாரே ஆனால் அவர் கண்ணுந்து அறகுறையாக தெரிஞ்சால் கூட, அறகுறையாக பார்வை உள்ளதாக இருந்தால் கூட, அது மாதிரி மாலை கண்ணு சில பேருக்கு இருக்கும், இரவானால் கண்ணு தெரியாது, பகலில் நல்லா தெரியும், அது ஒரு வகை இருக்குது, அறகுறை பார்வை உள்ளவங்களாக இருப்பாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். பார்வை அறவே குருடார் உள்ளதை பற்றி பேச்சே இல்லை, இது இவர் வந்து அறகுறை பார்வை உள்ளவர் தான். அறகுறை பார்வை உள்ளவருக்கு ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அனுமதி கொடுக்குறாங்க. அது முழு குருடவர், முத உள்ளவர், முதல்ல வந்து ஆழ்மாண்டு வருது, ஆழ்மான்னா முழு குருடு, லரையுள் பசரனா பார்வை குறை உள்ளவர், அதில் வர்றது குருடுன்னு வருகிறது, இதில் வந்து என்ன வருது, பார்வை குறைவுடையவர்னு வருது. அப்போ இவருக்கு ரசூலா சலுகை கொடுத்துருக்குறாங்கன்னு அவருக்கெல்லாம் போகுமா, அது ஒரு விஷயம். அதே மாதிரி புகாரியில் 670வது ஹதீஸில் இருக்கிறது, ஒரு ஆள் ரசூலாட்ட அன்சாரி ஒருத்தர் வர்றார், வந்து என்ன செய்கிறாருன்னா, இன்னி லா அஸ்தத்தியு சலாத்தமாக்க,
அல்லாவுடைய தூதரே உங்களோட வந்து ஜமாத்தில் தொழுவ எனக்கு ஏழாது. ஏன் ஏழாதுன்னு சொல்கிறாருன்னா கான ரஜுலன் லஹ்மன், ஆள் கொஞ்சம் மோட்டாவான ஒரு ஆளாக இருக்கார். லஹ்மன் குண்டு மனிதராக இருந்தார் அவர். அதாவது ரொம்ப பருமனான ஒரு மனிதராக அவர் இருந்ததுனால அவ்வளோ ஒரு உடம்பு தூக்கிட்டு வர முடியலை. நான் பள்ளியாசல் வந்துட்டு போகிறதா இருந்தால் உடல் கனத்த உடலாக இருக்குது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படின்னு அவர் ரசூலாட்ட சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா ஒரு விருந்துக்கு ரெடி பண்ணி ரசூலாக கூப்பிட்றார். இப்போ சனாலி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமன் விருந்து ரெடி பண்ணி வீட்டுக்கு அழைக்கிறார். வந்துடுறாங்க ரசூல்லா. வந்தவொன்னே ஒரு பாயை விரித்தோடனே அதில் தண்ணீரை தொளித்து ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ரெண்டருக்கா தொழுகிறாங்க. எதுக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு தொழுகையை நடத்துறதுக்காக தான் கேட்குறாரு. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், அப்போ வீட்டுக்கு வரலன்னு அந்த எனக்கு வர முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு சொன்ன காரணம் என்ன? குருடருங்கிறது மிகப்பெரிய காரணம், அது வராமல் இருக்கிறதுக்கு முழு சலுகை கொடுக்கலாம். அவருக்கு முடியாதுன்றாங்க ரசூல்லான்னு அந்த ஹதீஸ் சொல்லுது, முஸ்லீமில் ஹதீஸு. ஆனால் இதில் என்ன வருதுன்னு கேட்டால், கண்ணு பார்வை எல்லாமே நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக தான் இருக்கிறாரு, பாடி கனத்தவராக இருக்கார். அப்போ பாடி கனத்தவராக இருக்கும்போது இதை உடம்பு தூக்கிட்டு வர முடியலன்னு சிரமத்தை தான் சொல்கிறார். ஏழாதுன்னு கிடையாது, சிரமம் வர்றது சிரமமே தவிர ஏழாதுன்னு ஒன்று கிடையாது. அப்படி ஒரு ஆளுக்கு என்ன செய்கிறாங்க ரசூலில் அனுமதி கொடுத்துட்றாங்க, தொழுதுக்க வீட்டில் தொழுதுக்க வர வேண்டியதில்லை. அப்போ பாடி கனமாக இருக்கிறவருக்கே இந்த ஒரு சலுகை கொடுத்தா கண்ணு குருடுக்கு வந்து தான் அவனு சொல்லுவாங்களா? அதை நம்ம பார்க்கணும். 670வது ஹதீஸ் புகாரில் இது இருக்கிறது. அதே மாதிரி வந்து முஸ்லீமோட ஹதீஸ் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ்லாம் அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்வாங்கன்னா, அனஸ்ல நான் வீட்டுக்கு அடிக்கிட்டு போவாங்க. அபூ தல்ஹா வந்து அவங்களை ஏற்ற வீட்டுக்காரர், அந்த தோட்டம்லாம் இருக்குல்ல அது மாதிரி ஆள். அபூ தல்ஹாவும் ரசூல்லாவும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்போ அபூ தல்ஹாவுடைய வீட்டிலாம் அனஸ் வளர்க்குறாரு. அனஸ் வந்து அனஸுடைய அம்மாவை தான் அபூ தல்ஹா கல்யாணம் பண்ணார். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே அடிக்கடி போவாங்க. அப்போ போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா போய் அபூ தல்ஹாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அபூ தல்ஹாவுடைய இடமும் மஸ்ஜித் நபியும் பெரிய தூரமாண்டா கிடையாது, இது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உள்ளது தான். அப்போ அங்கே போய் என்ன செய்கிறாரு, அபூ தல்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ வேலைக்கு போயிருப்பாங்க, போய் நேரமாகி போயிடும். பார்த்தா தொழுகைக்கு டைமாக போயிடும், வாட்சிலாம் கிடையாது, கணிச்சு தொழுகைக்கு என்ன செய்கிறேன் நேரமாகிடும். உடனே ரசூல் என்ன செய்வாங்கன்னா இங்கே தொழுதுருவோம் என்று சொல்லிவிட்டு ஃபொருப்பமாக தகுதுரு சலாத்து, சில நேரத்தில் தொழுகை நேரம் வந்துவிடும். ஓஹோஃபி பைத்தினா, எங்கள் வீட்டில் அவங்க இருக்கும்போதே ரசூல்லா எங்கள் வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது தொழுகை நேரம் வந்துவிடும். உடனே ஃபயாமூர் பின் பிசாத்திலே தகுத்தவு, தாங்கள் கீழே இருக்கிற அந்த விரிப்பை வந்து விரிக்க சொல்வார்கள், அதை சுத்த கூட்ட சொல்வார்கள், தண்ணி தெளிக்க சொல்வார்கள். பிறகு ரசூல்லா வந்து தொழுகை எந்த தொழுகை வந்துருச்சு அந்த தொழுகையை ஜமாத்தா நடத்துவார்கள், நாங்கள் பின்னாடி தொழுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அனஸ் அறிவிக்கிறார். அப்போ அனசுடைய வீட்டுக்கு ரசூல்லா போயிருக்கும் பொழுது ஜமாத்து நேரம் ஒடியாங்க ஒடியா அம்பது பேரும் கூட்டிகிட்டு வரல, தொழுகையுடைய பக்து வந்த உடனே அங்கேயே தொழுதுறாங்கல்ல, வீடு தானே இது, வீட்டிலேயே தொழுதுறாங்க. அப்போ இது வந்து பள்ளியாசலுக்கு வராட்டாலும் அவங்க வீட்டில் தொழ வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் அந்த நன்மை கிடச்சிரும். வந்துட்டாங்க பள்ளியாசலுக்கு போயிடலாம் தான், தொழுகை பக்து வந்துருச்சு, சரி இங்கேயே தொழுதுருவோமே, பள்ளிக்கு போகலான்னு முடிவெடுக்கலாம், அங்கே வீட்டுக்கு அவங்க இருக்கிற இடத்துலலான்னு முடிவெடுக்கலாம். ரசூலுல்லாஹ் இது தானே எடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த குருடருக்கு அப்படி சொல்லியிருப்பாங்களா, இதை வச்சு பார்க்கும் பொழுது கண்ணே தெரியாத ஒரு ஆளுக்கு போய் நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்களன்னா இதை வச்சு பார்த்தா சொல்லியிருக்க மாட்டாங்க. ரசூல்லாவே போகலையே, எது பள்ளிவாசம் ஏத்தாப்புல இருந்தும் கூட அவங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம், சாப்பாடு நேரம் இருக்குது, மரம் இதுக்குன்னு போனால் சரியாக வராது, மறுபடி பேச்சு தொடர வேண்டியது இருக்கும் சமயத்தில் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும், சரி இங்கே தொழுதுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த தொழுகை நேரம் வந்த உடனே அங்கே எங்களுக்கு சேர்த்து இமாமா இருந்து நடத்தி விடுவார்கள் என்கிற ஒரு ஹதீஸு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கீழே விழுந்த அந்த கால் வந்து இப்போ அந்த காயம் ஏற்பட்டுருச்சு காலில். அப்போ காலில் காயம் ஏற்பட்டோம் நினைஞ்சாங்க, கொஞ்ச நாள் பள்ளி அசலுக்கு வரலை, ஒரு மஞ்சள் அந்த இது மாதிரி தட்டு மாதிரி போட்டு அதில் உட்காந்துக்கிட்டாங்க மேலே. அப்போ முடியாமல் இருந்தவொன்னே அப்போ ரசூலா என்ன செய்வாங்க, அந்த நேரத்துலலாம் அங்கே வீட்டில் உட்காந்து தொழு வீட்டில் தொழுவாங்க, சகாபாக்கம்லாம் வந்துடுவாங்களா வீட்டில் உட்காந்துக்கிட்டே இமாமத் செய்வாங்க, மக்கள்லாம் அதை பின்பற்றி தொழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து புகாரில் 688வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ பள்ளி பக்கத்தில் இருந்தால் கூட ஏழலங்கும்போது நான் இங்கேயே தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் அங்கே நினைஞ்சிருக்காங்க, தொழுதுருக்குறாங்க, இப்படிலாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொன்று பார்க்கணும், இது வந்து அகமது ஒரு ஹதீஸ் வருது. இது அகமது இப்போ சொன்னது புகாரி 688. அடுத்து ஒரு ஹதீஸ் என்னதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் அறிவிக்கிறார், நான் ரசூலுல்லா நான் லொஹர் தொழுகை வீட்டில் தொழுதேன், வீட்டில் லொஹர் தொழுகை தொழுதுட்டார். பிறகு என்னஞ்சன்னு கேட்டால், ரசூலுல்லா இருக்கிற அந்த பள்ளிவாசலுக்கு நான் வந்தேன், அவங்க லொஹரை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, வீட்டில் லொஹரை தொழுதுபுட்டு பள்ளிக்கு வர்றேன், அவங்க ஒஹூ சொல்லி பின்னாசி லொஹரை மக்களுக்கு லொஹர் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, நான் பாட்டுக்கு என்ன செய்யணும் தொழாமல் நான் பாட்டு போயிட்டேன். அப்போ நான் பார்த்த பிறகு ரசூலுல்லாட்ட சொல்கிறாங்க, இந்த ஆள் வந்தார் லொஹர் தொழுதுகிட்டு இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் தொழுகையில் இருக்கிறத பார்த்துட்டு தொழுவாமல் திரும்பி போயிட்டார் அப்படின்னு புகார் பண்ணிட்டாங்க.
அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க, மா மலக யா ஃபுலான் அன்து சல்லிய மானா ஹீன மரத்துப்பினா, எங்களை கடந்து செல்லும்போது எங்களோட நீ தொழாமல் இருக்க என்ன காரணம், நீ வந்த நாங்கள் தொழுதுகிட்டு இருந்தோம், நீனும் சேர்ந்து தொழுதுருக்கலாமல ஏன் தொழுவலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், அல்லாவுடைய தூதரே இன்றைக்கு அது குந்து சல்லைத்து ஃபி பைத்தி, நான் வீட்டில் தொழுதுட்டேன், நுகர் தொழுதுட்டு தான் வந்தேன், நீங்கள் நுகரை தான் தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, அதே ரெண்டாவது தொழுவணும் அப்படின்னு சொன்னோன்னே ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ தொழுது இருந்தாலும் ஒயின் தொழுது இருந்தாலும் ஒரு இடத்த தொழுவும் வந்தால் அங்கேயும் தொழுதுக்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் சொல்லா அலசனம் இங்கே வந்து இவரை கண்டிச்சிருக்கணும், எதை குருடருக்க சலுகை இல்லைன்னு சொன்னால் நீ எப்படி வீட்டில் தொழுது வருவ, வீட்டில் தொழுது வந்தாலும் ஜமாத்து நடக்கும்போது வந்தால் சேர்ந்துக்கண்டாங்களே தவிர இனிமேல் வீட்டில் நீ தொழக்கூடாது. அவர் ஏதோ ஒரு காரணத்து வீட்டில் தொழுதுருக்கிறார், அவருக்கு அல்லாவுக்கும் ஒரு விஷயம் ஒரு காரணம் இருந்திருக்கும். ரசூல் சொல்லா அலசனம் வந்து இந்த இடத்துல என்ன அறிவுரை சொல்லலை, நீ எப்படி உனக்கு கண்ணு தெரியுது நல்லா இருக்குது, நீ எப்படி வீட்டில் தொழுவ, இங்கே தான் தொழுக நடக்கும்ல தெரியும்ல, இங்கே வர வேண்டியதான் சொல்லாமல் வீட்டில் தொழுது ஓகே தான், நீ வந்தீங்கன்னா தொழுக வராட்டி தொழ வேண்டியதில்லை, நீ பள்ளிக்கு வர்ற வரும்போது தொழுக நடந்துக்கிட்டு இருக்கா நீனு சேர்ந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கருத்து வந்து ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்கன்னா, ரெண்டு பேர் வர்றாங்க, ரெண்டு பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசலுடைய ஓரமாக உட்காந்துடுறாங்க, உட்காந்தவொடனே தொழுகலை. அப்போ ரசூலா கேட்குறாங்க, ஏன்பா நீங்கள் தொழுவாமல் இருக்கிறீங்க அப்படின்னோடனே, நாங்கள் எங்களுடைய கூடாரத்தில் தொழுதுட்டோம் தொழுதுட்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய கூடாரத்தில் தொழுதுட்டாலும் பிறகு இமாம் தொழுதுட்டு இருக்கும்போது பார்த்தீர்களே ஆனால் கொல்லி சல்லி மாஹு அவரோடும் சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள், ஃபைன்னஹாலஹூ நாஃபிலா அவருக்கு அது நஃபில் தொழுகையாக மாறிக்கணும், உபரி தொழுகையாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கருத்து வந்து திருமதியில் அப்போ நிறைய நூல்களில் இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது குருடருக்கு சலுகை இல்லைன்னு வரக்கூடிய ஹதீஸ் வந்து இருக்குது, அதைவிட வலுவான அதைவிட அதிகமான ஆதாரங்களுக்கு மாற்றமாக இருக்கிறதுனால அந்த ஹதீஸில் வந்து ஒரு நெருடல் இருக்கிறது, அது சாதில் ஒடியாந்துடும், அது வந்து சரியில்லை. அது இருந்தால் கூட அது ரெண்டில் ஒன்று தான் ஏற்றுக்கிறேன், குருடருக்கு சலுகை இருக்குதுன்னு சொன்னால் இல்லை இல்லைன்னு சொல்லணும். அப்போ இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது ஓகே, உலக ஹதீஸ் இருக்கிறது, சலுகை கிடையாதுனீங்கன்னா உலக ஹதீஸ் மறுக்கிற மாதிரி வருமே. அப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறணுமா, கம்மியாக வர்றதை ஏற்றுக்கணுமா, அதிகமான பேர் வந்து அதிகமான சம்பவங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த சலுகை உடம்பு உள்ள கனமாக இருக்கிறவருக்கே நினைஞ்சிருக்கிறாங்க சலுகை கொடுத்துருக்குறாங்க, வீட்டில் ஒரு வேலையாக போயிட்டோமா அப்போ கூட அப்படி தொழுதுக்குறங்க வரமே இருக்கலாம்னு செலவு கொடுத்துருக்கும் பொழுது குருடருக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களா. அப்போ அந்த ஹதீஸ் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது இருக்கும், அது அது சரியில்லை, அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் இவ்வளோ செய்திக்கு முரணாக இருக்கிறதுனால அது வந்து அமலுக்கு உரியது இல்லை, அது அமலுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள்.